வணக்கம். இந்த வீடியோவில் போர்ட்ரேட் நம்ம ரெண்டர் பண்ணுறது, அதாவது டீட்டெயில் பண்ணுறது, ஜஸ்ட்டு பென்சில் மட்டும் வச்சு பண்ணாமல் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது கலரிங் மெட்டீரியல் ஆட் பண்ணி பண்ணால் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் ஒரு சில டியூட்டோரியல்லாம் பார்த்துருக்குறேன். அவங்க பிகினிங்கில் வந்துட்டு, அதாவது மோஸ்ட்லி இந்த கலர் பென்சில்ஸ்லாம் யூஸ் பண்ணுறவங்க வாட்டர் கலர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா, இந்த பேக்ரவுண்டில் ஒரு பிளைன் டோன் இருக்குங்க. ஒரு 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 ஏரியாவை இப்போ போர்ட்ரேட் அந்த ஃபேஸ்லேயே ஒரு பர்டிகுலர் ஏரியாவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ முடினா முடிக்கு பின்னாடி ஒரு பிளைன் பேக்ரவுண்ட் கலர் இருக்கும். அதே மாதிரி ஸ்கின்னுக்கு பின்னாடி ஒரு பிளைன் பேக்ரவுண்ட் கலர் ஒன்று இருக்கும். அது ஒரு மிட் ப்ரௌனு, எல்லோ இஷ் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பிளைன் டோன் இருக்கும். ஸோ அந்த பிளைன் டோனை நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வேறு வேறு கலர்லாம் கொடுக்குறப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதாவது அந்த ஒயிட் ஸ்பேஸெல்லாம் அது ரிடியூஸ் பண்ணிடும். அன்வான்டாக எங்கெங்கெல்லாம் அந்த ஒயிட் பார்த் விசிபிள் இருக்கோ அது எல்லாத்தையுமே ரிடியூஸ் பண்ணிடும். ஸோ இதே டெக்னிக் தான் இதில் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு வாட்டர் கலர் எடுத்து அதில் பிளாக் மட்டும்தான் நான் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம பென்சில் தான், நார்மல் பென்சில் தான் யூஸ் பண்ணுறதுனால இந்த பிளாக் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு டோன் கம்ப்ளீட் பண்ணி இப்போ செகண்ட் டோன் அந்த ஏற்கனவே பண்ணியிருந்த டோன் மேலே அப்ளை பண்ணிகிட்டே வரேன். அது பார்த்தீங்கன்னாலே ரெண்டு டோனுக்கு இருக்கிற வித்தியாசம் தெரியும். வாட்டர் கலர் கண்டிப்பாக டோன், அதாவது லேயர் பை லேயராக தான் ஒர்க் பண்ணி ஆகணும். ஏன்னா சடனாக ஒரே டோனில் ஃபைன் டீட்டெயில் பண்ண முடியாது. ஸோ இந்த பிக்சரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் என்னோடய மெயின் மோட்டிவ் வந்துட்டு அந்த ஃபேஸில் இருக்கிற ஹைலைட்டட் பார்ட்டை மட்டும் விட்டுட்டு மீதி மற்ற பார்ட் எல்லாத்தையும் ஒரு பிளைன் டோன் வச்சு ஃபில் பண்ணணும். அந்த ஹேரு இப்போ நீங்கள் அதை நோட் பண்ணிங்கன்னா தெரியும், மீசை, தாடி, ஹேரு, அப்புறம் நெக்கில், ட்ரெஸ்ஸில், அது எங்கெங்கெல்லாம் எனக்கு அன்வான்டாக ஒயிட் ஸ்பேஸ் தேவையில்லையோ அங்கே எல்லா இடத்துலையும் ஒரு பிளைன் டோன் அப்ளை பண்ணியிருக்கேன். அது அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு அந்த பென்சில் டீட்டெயில் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது ஆஸ் யூஷுவல் முன்னாடி பண்ண அதே ப்ராசஸ் தான். எங்கெங்கெல்லாம் ஹெவி டார்க் இருக்கோ அந்த ஹெவி டார்க்கெல்லாம் இந்த கிளாஸ் மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணி டார்க் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த கிளாஸ் மார்க்கிங் பென்சிலோட ஒரு பெனிஃபிட் என்னென்னா, ஹைலி டார்க் ஈஸியாக கொண்டு வர முடியுது. நம்ம கொஞ்சம் டைமை கன்சர்ன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டுருக்கிறனால இந்த டைம் ரெடியூஸ் பண்ணுற அந்த ப்ராசஸுக்கு இந்த கிளாஸ் மார்க்கிங் பென்சில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது முடித்ததுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு 6B பென்சில், அதாவது 2B பென்சில் கூட போதுமானது. அந்த மீடியமான, அதாவது லைட் டோன், மீடியம் டோன், அது எல்லாத்தையுமே வேரி பண்ணி காட்டுறதுக்கு. இந்த போர்ட்ரேட் பண்ணுறப்போ தெரிஞ்சுக்கிட்டது என்னென்ன அப்படின்னா, டோட்டல் அந்த டிராயிங் ப்ளஸ் என்டையர் டீட்டெயில் மொத்தமாக சேர்த்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 1 hour 45 minutes மேலே எடுத்துருச்சு. ஸோ நம்ம டயத்தை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுனால, அதாவது நம்மளோட மோட்டிவ் வந்துட்டு குயிக்காக ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கணும் போட்டுறதுல, ஸோ அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுனால இந்த டெக்னிக் வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம வாட்டர் கலருக்கு வந்து 2 tones யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு டோனுக்கு இடையில கொஞ்சம் கேப் விட வேண்டியது இருக்குது. ஏன்னா அது ட்ரை ஆனால் தான் அடுத்த டோன், அடுத்த லேயர் நம்ம அதில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் பெருசாக இருக்கிறதுனால இது நமக்கு டைம் கன்சூம் அதிகமாக ஆகுது. ஸோ இந்த டெக்னிக், பட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்ப நேச்சுரலாக இருந்ததுங்க. ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஆசையாக இருந்தது. இந்த பிக்சரோட ஃபைனல் எண்ட் ரிசல்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ண முடியுது. முன்னாடி இருந்த பிக்சருக்கும் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்த போர்ட்ரேட்ஸுக்கும் இதுக்கும் நல்லாவே வித்தியாசம் தெரியும்.